பொருளாதார இடஒதுக்கீட்டில் பாஜக அரசை ஆதரிக்கிற முடிவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பேச்சு வந்து ஒரு 5 வருஷமாக தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்டி வச்சிருக்கிற அந்த அடிப்படைக்கு ஆபத்து வந்துடுறதாக. இல்லை, இதில் பாஜக அரசாங்கத்தை நாங்கள் ஆதரிக்கிறோங்கிற பிரச்சனைக்கே கேள்விக்கு இடமில்லை. தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் பாஜகவோடு எந்த தேர்தலையும் ஒட்டுமில்லாத உறவும் இல்லாத ஒரு கட்சின்னா அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். இதை வேறு யாரும் அப்படி அழுத்தமாக சொல்லவே முடியாது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பாஜக கொண்டு வந்திருக்கிற அந்த கோட்பாட்டை, அந்த கொள்கையை ஆதரிக்கிற பிரச்சனையே அல்ல. இது எங்களுடைய கட்சி ஏற்கனவே 90ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கிற இந்தியாவோட கள நிலைமையெல்லாம் பரிசீலித்து எங்களுடைய அகில இந்திய மாநாட்டில் அன்னைக்கு இருக்கிற நிலைமைகளுக்கு ஏற்ப சாதி அடிப்படையில் இந்த அடித்தட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது கண்டிப்பாக தொடரணும். அதில் எந்த ஊசலாட்டு, ஏன்னா இடஒதுக்கீடே வேண்டாமா வேணுமா வேண்டாமான்னு பெரிய டிஸ்கஷன் இங்கே நடந்தது. இந்தியா பூரா பல மாநிலங்கள் பற்றிக்கிட்டு எரிஞ்சுது. எனவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் சாதி அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஒரு இம்மி அளவு கூட யாரும் கைவிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு உறுதியாக சொன்னோம். ஆனால் அதே சமயத்தில் 1952ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கி சில மாறுபட்ட நிலைமைகள் வருகிற போது பொருளாதாரத்தில் இடஒதுக்கீட்டில் இதுவரைக்கும் வராத பகுதியினர் சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ஏழைகளுக்கு ஒரு பகுதி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று நாங்கள் 1990ஆம் ஆண்டே எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானம் சொல்லியிருக்கு. எனவே இது வந்து 1919ல் பிஜேபி கொண்டு வந்தாங்க, அதை நாங்கள் ஆதரிக்கணுங்க. அன்னைக்கிருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கூட இன்னைக்கு கள நிலைமையில் மாறி இருக்கிற சூழ்நிலையில் இந்த கோரிக்கையை நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோமே தவிர, இது வந்து பிஜேபியை நாங்கள் சொன்னவங்க நாங்கள் ஆதரிக்கிற பிரச்சனை எங்கே இருக்குது? இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்றத்தில் வேறு பல கட்சிகள் பிஜேபி கொண்டு வந்திருக்கிற வேறு பல சட்டங்களை எல்லாம் ஆதரிக்கிற போது கூட எங்கள் கட்சி இது வரைக்கும் அவங்கள ஆதரிக்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இது வந்து நீண்ட காலமாக இந்திய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாங்கள் வைத்திருக்கிற ஒரு கோரிக்கை. அதுக்கான ஒரு சட்ட திருத்தம் வருகிற போது நாங்கள் அதை ஆதரி, அப்போ கூட நாங்கள் சொன்னோம், இதை நீங்கள் முழுமையாக வந்து உரிய அவகாசம் கொடுத்து எல்லாருடையும் கலந்துரையாடல் நடத்தி ஒரு கருத்து. இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் வந்து அருந்ததி மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு என்று நாங்கள் கோரிக்கை வச்சோம். நாங்கள் தான் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த கோரிக்கையை வச்சுது. வேறு எந்த அரசியல் கட்சியும் அந்த கோரிக்கை வைக்கலை. அது ஒரு பெரிய மூமெண்ட் நடக்கிற போது கலைஞர் வந்து என்ன பண்ணார், ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினார், ஒரு கமிஷன் போட்டார், ஒரு ஒத்த கருத்தை உருவாக்கி அந்த 3.5% இடஒதுக்கீடு அமுலாக்கினார். இதே மாதிரி அவங்க வந்து அமுலாக்கியிருந்தாங்கன்னா இதில் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அவங்க வந்து அப்படிலாம் செய்யக்கூடாது, இது வந்து கலந்துரையாடலாம் தேவையில்லாமல் அவசர கதியில் கொண்டு வந்து, அதையும் நாங்கள் பார்லிமெண்ட்டில் சொன்னோம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஏழைங்கிற அடிப்படையில் நீங்கள் 8 லட்சம் ரூபாய்க்கு அரசாணை போட்டிருங்க, இது எப்படி ஏழையாக இருக்க முடியும்? இது எந்த நோக்கத்துக்காக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தையே இந்த 8 லட்சம் ரூபா வரம்பு வச்சுருக்கிறதன் மூலம் நீங்கள் நாசப்படுத்திட்டீங்க அப்படின்னு பார்லிமெண்ட்டில் வலுவாக நாங்கள் வந்து கருத்துக்களாக தெரிவிச்சிருக்கோம். எனவே பாராளுமன்றத்தில் நாங்கள் வந்து பிஜேபி கொண்டு வந்தது அது ஆரிக்கிற ஆதரித்தோம் ஏதோ மற்றவங்களோட அப்படிலாம் அந்த கேள்விக்கு அந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற 69% இடஒதுக்கீடு சட்ட ரீதியாக பாதுகாப்பில் இருக்குது, 9th ஷெட்யூலில் இணைச்சாச்சு. அதில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதே கிடையாது. யாருக்கும் அனுபவிக்கக்கூடிய உரிமைகளை 0.5% கூட அதில் வந்து தொடப்போகிறது கிடையாது. 94% மக்கள் ஏற்கனவே இடஒதுக்கீடை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் என்ன சொல்கிறோம், 95% மக்கள் இடஒதுக்கீடு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லது. இதெல்லாம் இது வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு நீண்ட பாரம்பரியம், தமிழ்நாட்டுடைய சமூக நீதிக்கான பெரிய போராட்ட வரலாறுலாம் கிடச்சிருக்குது. எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதில் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது, இல்லைன்னா சொல்ல முடியாது. மீதி இருக்கிற 5% மக்கள் தான் இடஒதுக்கீடு பெறாத பகுதின்னு இருக்கிறாங்க. இந்த 5%க்கு நீங்கள் 10% இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரசியல் சட்ட திருத்தமும் அப்படி சொல்கிறார், சப்ஜெக்ட் டு தி மேக்ஸிமம் ஆஃப் 10% தான் சொல்கிறாங்க. எனவே 5% மக்கள் இடஒதுக்கீடு பெறலாம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் இடஒதுக்கீடு பெறாத மக்கள் தொகை எவ்வளவுன்னு ஒரு கணக்கீடு நடத்துங்க, ஒரு ஆணையத்தை அமைங்க, கணக்கீடு நடத்துங்க. அவங்களுக்கு 8% இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த ஆணையத்தையே கேளுங்க. அதுக்கு என்ன வருமான வரம்பு வைக்கலாம்ங்கிறதையும் ஆணையத்துடைய சிபாரிசை கேட்டு நீங்கள் அமலாக்குன்னு சொல்கிறோமே தவிர, எந்த சூழ்நிலையிலும் 95% மக்களுக்கு விரோதமாகவோ அல்லது அவங்களுடைய சலுகை அனுபவிக்கக்கூடிய இடஒதுக்கீடு சலுகை எடுத்து கொடுக்கணுங்கிற பிரச்சனையே இல்லை, கிடையாது. தமிழ்நாட்டினுடைய ஒரு உணர்வு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆதரவு உண்டு. பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு முன்னெடுத்தப்போ எம்ஜிஆர் இங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கார். அந்த உணர்வுக்கு மாற்றாக மார்க்சிஸ்ட் கட்சி செயல்படுது இல்லைங்க. அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு உதாரணத்தை வச்சுங்க. அதாவது இப்போ இந்த மாதிரி பாருங்களேன், நீங்கள் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சலுகைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சாதி பட்டியல் இருக்குது.
251 சாதிகள் அதில் இடம்பெற்றிருக்கு. மத்திய சர்க்கார் ஓபிசிக்குன்னு ஒரு பட்டியல் வச்சுருக்காங்க, அதில் கிட்டத்தட்ட 151 சாதி தான் இருக்குது. மீதி இருக்கிற 71 சாதி 72 சாதி தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்காங்க. ஆனால் வேற இந்தியாவில் அவங்க ஃபார்வர்ட், அதாவது இடஒதுக்கீடு பெறாத இதர பகுதியில் இருக்காங்க. இப்போ இதுவரைக்கும் அந்த 71 சாதி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மத்திய அரசினுடைய அந்த இடஒதுக்கீடு கிடைக்காது. இப்போ இந்த வருமானத்துக்கு இடஒதுக்கீடுக்குள்ளே வராத பகுதியினருக்கு இந்த இடஒதுக்கீடு பொருந்தும்னு சொன்னால், அந்த 71 சாதியை சார்ந்திருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15% மக்களுக்கு இந்த மத்திய சர்க்காருடைய இடஒதுக்கீடு கிடைக்கும். இது நாளைக்கு அமலாகிற போது தான் தெரியும் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கிற போது. வரலாற்றில் மாற்றங்கள் ஏற்படுகிற போது அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப சமூகத்தில் சில முன்னேறிய, அதாவது சில இடஒதுக்கீடு வராத ஒரு பகுதி, இதுவரைக்கும் இடஒதுக்கீடு வராத ஒரு பகுதி, அதில் இருக்கிற ஏழைகளுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ கூட 93% இடஒதுக்கீடு பெறக்கூடியவர்களுக்கு நம்ம வந்து ஏழை பணக்காரர்கள் பாகுபடுத்தலை. இந்திரா சாகானி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்பவும் வந்து இந்த பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டப்போ அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு அந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. இடஒதுக்கீடு என்பது வரலாற்றில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்கப்படும் தீர்வை ஒழிய அது வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது அப்படின்னு இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் அதை சொல்கிறார். இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவராக சொல்லலை, அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்படி சொல்லுன்னு சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், பாபர் மசூதியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லாரும் ஏற்றுக்கிறோமா? எனவே நான் இன்றைக்கும் கூட சொல்கிறோம் என்னென்னா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, இப்போ நான் என்ன கேட்குறேன், அதே உச்சநீதிமன்றம் வேறொரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாட் வகுப்பினருக்கு வந்து பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்கணும்னு மத்திய சர்க்கார் ஒரு அரசாணை போட்டாங்க. ஒரு 9 மாநிலங்கள் ஆரம்பித்து ஜாட்டை வந்து எம்பிசி ஓபிசியில் சேர்க்கணும். அது சம்பந்தமான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து ரஞ்சன் கோகாய், நரிமன் ஆகிய ரெண்டு பேர் கொண்ட ஜட்ஜு கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொல்லு, தோ காஸ்ட் மே பி அ ப்ராமினென்ட் அண்ட் டிஸ்டிங்யூஷிங் ஃபேக்டர் ஃபார் ஈஸி டிட்டர்மினேஷன் ஆஃப் பேக்வர்ட் ஆஃப் எ சோசியல் குரூப், திஸ் கோர்ட் ஹேஸ் பீன் ரொட்டீன்லி டிஸ்கரேஜிங் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எ குரூப் ஆஸ் பேக்வர்ட் சோலி ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி காஸ்ட். இந்த நீதிமன்றம் ஒரு ஜாதி அடிப்படையில் மட்டுமே பேக்வர்ட்னஸை தீர்மானிப்பதை நாங்கள் என்றைக்குமே ஆதரிக்கவில்லை என்று நீதிபதிகள் ரெண்டு பேர் இப்போ கூட தீர்ப்பு, ரெண்டாவது லேட்டஸ்ட் தீர்ப்பு. எனவே நம்ம என்ன பார்க்குறோம்னா, நான் வந்து திமுக வச்சுருக்கிற தப்புன்னு சொல்லலை, அல்லது இன்னொரு கட்சி வச்சுருக்க தப்பு, அதில் அவங்களுக்குடைய பிரச்சனை அணுகுமுறை வேறு மாதிரி, எங்கள் கட்சியினுடைய அணுகுமுறை வேறு மாதிரி. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்ம வேறு தளத்தில் பேசுவோம். பட் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடவே கூடாது. நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் வரும் இதுவரைக்கும் இடஒதுக்கீடு பெறாத பகுதியினருக்கு நாங்கள் கேட்குற காரணத்தினால, சாதி அடிப்படையில் சமூக அடிப்படையில் இருக்கிற இடஒதுக்கீடு கூடவே கூட, அதில் வந்து ஒரு அளவு கூட குறைக்கக்கூடாதுங்கிற எங்களை மாறுபட்ட கருத்தே கிடையாது. சாதி அடிப்படையில் ஏன்னா சனாத வர்ணாசர தர்மம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில், சாதியை கட்டமைப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில், நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில், அடித்தட்டு மக்களாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை கைதூக்கி விடுவதற்கு நிச்சயமாக இடஒதுக்கீடு என்பது ஒரு காரணியாக இருக்குது என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அழுத்தமாக நாங்கள் வற்புறுத்துகிறோம். அதை சொல்லுகிற அதே நேரத்தில், இதை சொல்கிற அதே நேரத்தில் இன்னொரு பகுதிக்கு இடஒதுக்கீடே கிடைக்கவில்லை என்ற பிரச்சனை வருகிற போது, நாலு நாட்டில் வந்து அந்த பகுதியில் கூட ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு சதமானம் இடஒதுக்கீடு இங்கே கொடுங்கிறது தான் எங்களுடைய. இன்னும் சொல்ல போனால் அரசியல் சட்டத்திருத்தம் 15-14 மேற்கொண்டிருக்கிற அந்த சட்டத்திருத்தத்தில் கூட சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர வேறு யாருக்கும் கொடுக்கவே கூடாதுன்னு அந்த சட்டத்தில் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு என்பது 1921 ஜஸ்டிஸ் கட்சி காலத்திலிருந்து அமலாயிருக்கு. நீங்கள் ஜஸ்டிஸ் கட்சி 1921 முத முதல்ல கொண்டு வந்திருக்கிற இடஒதுக்கீடு எப்படி இருந்தது? ப்ரொபோஷனல், அதாவது ஒவ்வொரு 12 இடங்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு 5 இடம், பிராமணர்களுக்கு 2 இடம், கிறிஸ்டியனுக்கு ஆங்கில கிறிஸ்டியனுக்கு 2 இடம், இப்படி தான் இஸ்லாமியர்களுக்கு, கிறித்துவர்களுக்கு, பட்டியல் மக்கள் அப்படி தான் கொடுத்தாங்க. இதுதான் 48 வரைக்கும் அமலில் இருந்தது. பிறகு 48 பிறகு நம்ம மாற்றியிருக்கோம் சோசியலி எஜுகேஷனல் பேக்வேர்டுங்கிற நிலைமை. இந்த சோசியலி எஜுகேஷனல் பேக்வேர்டு இருக்கக்கூடிய அந்த அணுகுமுறையை நாங்கள் ஏதோ மாற்ற நினைக்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. அது அல்ல, நாங்கள் அதை மாற்ற நினைக்கலை, அதை மாற்ற விரும்பலை, அது மாற்றுவது கூடாது என்பதில் 100%க்கு 200% நாங்கள் உறுதியாக இருக்கோம்.